யாருக்கிட்ட ஸ்கெல்டன்ஸ் எவார்டு வச்சுருக்க வெளுத்து போடும் பார்த்துக்க மோனை. நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ப்ரோ எலக்ட்ரோ ஜெயிண்ட் மெகானைட் வச்சு ஒரு டெக்கு சொல்லின்னு சொன்னீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மெகானைட் வச்சு ஒரு நல்ல டெக்குன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக எல்லோரும் இதான் விளாட்றாங்க. ஓகே, அதனால் பார்த்தா இந்த டெக்கு வச்சு உங்கள் விளாண்டு காமிக்கிறேன் எப்படி விளாண்டு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக பார்த்தா இந்த வீடியோ வந்து பாருங்கள், யாரும் பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அட்டியாக போடுவோம், வெட்டியாக போடுவோம், ஸ்ட்ராட்டஜியாக போடுவோம். ஓகேங்களா கைஸ்? ஓகே ஓகே, ஸ்டார்டிங் ஆப்ரேட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் லிட்டில் பின்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட்ச் போட்டோன்னா ஃபிஷர்மேன் பேட்ஸ் அப்படி இருக்குது. ஓகே, ஜோராக அதை போட்டுக்கலாம், யோசிக்காமல் ஃபயர்பால்ஸை போட்டு அந்த மயிலை தூக்கி விட்டுருங்க. ஓகே, இந்த எபிலிட்டி போடணுமான்னு பாருங்கள், போடணும்னா போட்டுருங்க, அவ்வளோ தான் போட்டுருங்க. ஏன்னா ஸ்டார்ட் ஆகணும்னா அட்டாக் பண்ண மாட்டான். ஓகே நைஸு. ஓகே, ஓபி டேமேஜ் எடுத்துலாம் ப்ரோ. ஓகே, இன்னும் குதி, இன்னும் குதி, அம்மா அடி குதிச்சுட்டான் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக ஃபிஷர்மேன் வந்து தேவைப்படாது, அவன் வந்து இந்த 2.6 டெக்கு ப்ரோ. ஸோ பிரச்சனை இல்லை, அடியாக போட்டுக்கலாம். ஓகே, ஃபிஷர்மேன் எடுத்து நான் பின்னாடி போடுறேன். ஓகேங்களா? ஓகே, காப்ளினு லிட்டில் பின்ஸு. போடு கைஸ், போடு கைஸ், பெரித்தனமாக போது ப்ரோ. உள்ளே இறக்கடா, உள்ளே இறக்கடா, உள்ளே இறக்கடா. டேய் ஆக்சுவலாக நம்ம ரெண்டு டவுன்லாம் அடிக்கிறான், அவன் ஒரு டவுன்லாம் ஜோராக முடிச்சிட்டான் பார்த்தீங்களா ப்ரோ. நம்ம ரெண்டு இதில் கான்செப்ட் பண்ணால் அவன் ஒரு இதாக முடிச்சிட்டான் ப்ரோ. அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணும். எதுக்கு ரெண்டு இது? ஒரு இதாக அட்டாக் பண்ணோம்மா, கேமை முடித்தோம்மா, போனோம்மான்னு இருக்கணும். ரெண்டு தான் அட்டாக் பண்ணிட்டு இப்போ கடைசியில் நம்ம தான் பார்த்தோன்னா உட்காந்துற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மெக்கானிக்கு பின்னாடி போகிறேன். ஓகே, ஐயோ ஐயோ, என்ன ப்ராப்ளம், எபிலிட்டி போட்டான். நான் எதிர்பார்க்கல எபிலிட்டியை. அதுக்கு தான் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு எடுத்துக்கோ ப்ரோ, தப்பு நினைச்சு பார்த்தீங்களா? ஒரு ஸ்டார்ட் ஆச்சு எடுத்துக்கலாம், டபுள் சைடு அட்டாக் பண்ண சொல்லி புளுத்தி மாதிரி போயிடுச்சு ப்ரோ. ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் ஒஸ்ட்டாக போயிருக்கு ப்ரோ. ஒஸ்ட்டு 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 தான் கைஸ், ஒஸ்ட்டாக போயிருக்கு ப்ரோ. அடுத்த மேட்ச் போவோமா? அடுத்த மேட்ச் போவோம் கைஸ், வாங்க கைஸ். ஓகே, என்ன டெக்காக இருக்கும்? ஸ்டார்டிங்கில் ஏன் அட்டாக் பண்ணுறாங்க? ஸ்டார்டிங்கில் ஏன்டா அட்டாக் பண்ணுற? ஸோ இந்த மாதிரி டெக்கு பொறுத்தவரைக்கும் இங்கே பின்னாடி தான் ப்ரோ சேர்த்து வச்சிருக்கணும். முன்னாடி தயவு செஞ்சு போட்டுறவே போட்டுறாங்க, பின்னாடி தான் போகணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபயர் பால்ஸ் சொல்லிட்டு ஃபயர் பால்ஸ் போட்டுறாங்க, ஏன்னா கண்டிப்பாக அவன்ட்ட பார்த்தோம் அதை டிஃபெண்ட் பண்ண எலிசி வச்சுருப்பான். சொன்ன பார்த்தீங்களா, போட்டான் பார்த்தீங்களா. ஓகே, ஓகே, இந்த மாதிரி அடி போட்டும்போது இந்த மாதிரி போட்டுருங்க, ஏன்னா வந்து அவனை ஸ்டாப் பண்ணல. அடி பார்த்தான் அம்பாடா விட்டு இந்த அம்பு மாதிரி போட்டுகிட்டே இருந்தால் அவன் தான் சோழி முடிஞ்சு. ஓகே ஓகே, இப்போ நம்ம கண்டிப்பாக எபிலிட்டி போடணுமா? நம்ம அதை யோசிக்கவே உள்ளே ப்ரோ. நீ போடாதாரா, என்கிட்ட எலிக்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டான் ப்ரோ. ஓகே, காப்ளின் ஜெயிண்ட் போடுவோமா ப்ரோ? கண்டிப்பாக காப்ளின் ஜெயிண்ட் தான் போட்டாங்கன்னு ஒரு வழியில் ஃபிஷர்மேன் பார்த்தோன்னா அப்படி போட்டு இழுத்து விட்டுடலாம்.
ஓகே. யாருக்கிட்ட ஸ்கெல்டன்ஸ் எவார்டு வச்சுருக்கா? வெளுத்து போடும் பார்த்துக்க மாவன. ஆறக்கிட்ட ப்ரோ எவார்டு வச்சுருக்கான் ப்ரோ, பார்த்தீங்களா எவார்டு வச்சுருக்கான் ப்ரோ அவன், பார்த்தீங்களா கைஸ் எவார்டு வச்சுருக்கான் ப்ரோ, ஜாக்கிரதையா இருந்து ப்ரோ. ஓகே அவன் கேமை முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே அசால்ட்டாக கேம் முடிச்சலாம் ப்ரோ. ஓ அடியாக போட்டோம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள் தான், கேமை முடித்தோமா? ஓகே ஸோ நம்ம வந்து அடுத்து என்னடா அது இப்போ கருப்பில் இருக்குது, பஃப் டேடியா? நான் டேடியோ, நீ டேடினா அதுக்கு மேலே நாடா, கிங்குடா, ஸ்ட்ராட்டஜி கிங்குடா. போடு வைஸ் வரித்தனமாக. ஸோ 1 hour விளாண்டோம், அதுக்குள்ளே நம்ம ஒரு நல்ல புஷ் பண்ணிட்டோம். ஸோ பாப்போம் வைஸ் போடு வைஸ். இன்னும் 2 match அடிச்சா போயிடலாம் ப்ரோ, அட்டியாக போடுவோம் ப்ரோ. உம்மாண்டேல ப்ரோ ஆக்சுவலாக இந்த டெக்கு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கு எப்படி, ஓ மை காட், பிளேயர் பார்த்தீங்கன்னா 761 776 AF லைட். நீ என்ன மயில் வேணால் இருந்துகிட்டு போவீங்க, நான் தாண்டா கிங்னு சொல்லிட்டு ஆள் வேண்டியது கைஸ். காபின் ஜெயின்ட்ட போடுறேன். ஓகே என்ன வச்சு ஸ்டார்ட் பண்ணுறான் பார்ப்போம். எடுத்தோன்னே பார்த்தா பீஜில் போகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுங்க. லெட்டில் பின்ஸ் போட்டுருக்கேன், தண்டர் போடணும் இல்லை ஃபயர் பால்ஸ் போடணும்னா பார்ப்போம். பரவாயில்ல ஏன் இதை போட்டிருக்கான். ஓகே ஒரு ஃபயர் பால்ஸை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதை போட்டுருவோம், அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு தான் டேமேஜ் எபிலிட்டி எடுத்து விட்டாக்கா நல்லாயிருக்கும். பட் அங்கே பாரு கைஸ் டிஃபைனே பண்ண எலிக்சர் இல்லை ப்ரோ அவங்ககிட்ட. ஐயோ ஐயோ போடு கைஸ் வலுவான அடி கைஸ். இதுக்கப்புறம் இந்த கேம் நம்மள்கிட்ட தான் ப்ரோ, வலுவான அடி கைஸ் பார்த்தீங்களா. ஸோ ஜாப்பும் பார்த்தா வேஸ்ட் பண்ணிட்டான். ஓகே ஆக்சுவலாக இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் யாராவது மெகானைட் டெக் வச்சுருந்தீங்கன்னா காப்ளின் ஜெயிண்ட் வச்சு தூக்கிட்டு இறக்கிட்டு போயிட்டு எவ்வாறு பேட்ஸ் இருந்தால் சூத்தடி அடிக்கலாம் கைஸ். சுண்ணாம்படியும் அடிக்கலாம் கைஸ், வலுவான அடி அடிக்கலாம் ப்ரோ. ஓகே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மெகானைட் போடுவோமா? கொஞ்சம் வெயிட் பண்ணோம் கைஸ். ஃபிஷர்மேன் தூக்கி இப்படி போடுவோம், இல்லை மெகானைட் போடுவோமா இல்லை ஃபிஷர்மேன் போடுவோமா? மை காட் வேணாம், ஃபைவ் பால்ஸ் தூக்கி அந்த மண்டையிலே போட்டுருவான் மண்டு மேலேயே. ஓகே ஐயோ ஜோராக எழுத்துட்டான் போகிறோமே. ஓகே ஐயோ ஸோ இந்த ஃபைவ் பால்ஸ் போட்டு முடிச்சு விட்றோமா? ஏன்னா கண்டிப்பாக புதுசுக்குன்னு எபிலிட்டி போட்டுவிட்டேன் அவ்வளோதான், அதுக்கு நொட்டு நொட்டுனு போய் அடிச்சுட்ருக்கோம். ஐயோ இப்போ நம்ம எபிலிட்டி போகணுமே. ஓகே ஏ என்ன போகிறோம் இப்போ அடி வாங்குது, ஏய் என்னடா நடக்குது ஹர்ஷா, நடா ஹர்ஷா. என்ன ப்ரோ இப்படி அடி வாங்குது? ஓகே ஸோ பொறுமையாடும், பொறுமையான நம்மளுக்கு தான் கேமே. ஃபிஷர்மேனை போட்டு முதல்ல டவர் அன்லாக் பண்ணுவாங்க கைஸ், டவர் அன்லாக் பண்ணுவோம். ஓகே லைட்டு லைட்டு பார்த்தினா ஜோராக தான் வரும். ஆனால் ஸ்டார்டிங்கில் அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான், ஏன் பாய்சன்லாம் போட்டு ஆகப்பட்டான்னு தெரில ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தான் அட்டாக் பண்ணுறான், நம்மளும் அட்டாக் பண்ண முடியல பார்த்தீங்களா ப்ரோ. ஓகே லிட்டில் மிச்சு போகிறேன், அவன் ஏதோ அட்டாக் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். நான் வந்து காபின் ஜீன் ஏன் கவுண்டாக் பண்ணேன்னா அவன் மெகானிட்டர் போட்டக்கூடாது, அதனால தான். ஓகே கண்டிப்பாக மெகானிட்டிங் தான் போடுவான் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி மெகானிட்டு போட்டான் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தா அந்த மயிலை முடிச்சுடும் நட்டி, அவ்வளோதான் நம்மளாம் கதற விடுவா கேஸ். ஜாப்பை போட்டோன்னா இல்லை மெகானிட்டை போட்டுக்குவோம். ஓகே கேஸ் வலுவான அடி ப்ரோ, ஜாப்பை போட்டான் ப்ரோ அவன், நல்லதாக போச்சு நல்லதாக போச்சு. ஃபைவ் பால்ஸ் வேணாம் வேணாம் வேணாம், ஃபைவ் பால்ஸ் வேணாம் நான் வேணாம், நல்ல வேலை ஃபைவ் பால்ஸ் போட்ட கரெக்டு தான். அவன் ஜோராக ஜாப் வச்சுக்கான் ப்ரோ, ஜாப் வச்சுக்கிட்டே போட்டு மெகானிட்டை போடப்பான் மண்டேலே போட்டு. நல்ல வேலை நம்ம ஃபயர் பால்ஸ் போட்டாலும் நல்லதாக போச்சு, ஏன்னா அவன் நிறைய அட்டாக் நிறைய கார்டு வேஸ்ட் பண்ணிட்டான் பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஓகே திருப்பி மெகானிட்டு போட்டுருக்கான். ஸோ நாம தூக்கி மெகானிட்டு எடுத்து பின்னாடி போடுவோம். ஓகே ஃபயர் பால்ஸுக்கு ஃபயர் பால்ஸ் இப்போதைக்கு போடாங்கன்னா கடைசியில் போட்டுக்கோம். லிட்டில் பின்ஸை போட்டுக்கிறேன். ஐயோ சித்திரம் போலக்க எபிலிட்டி போட்ட வேண்டியது தான். ஆமாம் அவன் ஜோராக பாய்ஸனை போட்டுறான் ப்ரோ. ஓகே ஸோ ஐயோ ரெண்டுக்கு சேர்த்து போடலாம் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டேன் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி தான் ப்ரோ ஃபயர் பால்ஸ் கேவலமாக யூஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜோர் வேல்யூ கைஸ், நல்லவான வேல்யூ கிடைக்கும் ப்ரோ. இந்த மாதிரி கேவலமாக விளாண்டா தான் ப்ரோ தப்பே எடுக்குது. ஓகே
தூக்கு தூக்கு ஃபிஷமேன் தூக்கு ஃபிஷமேன் தூக்கு. ஜாப்பை போட்டான் ப்ரோ, ஜாப்பை போட்டே நம்ம காதுறாங்க. இங்கே பாருங்க கைஸ், அவன் அட்டாக் பண்ணுறதில்ல, சாரி நம்ம அட்டாக் பண்ணுறதில்ல, அவன் தான் அட்டாக் பண்ணிட்டான். கடுப்பு ஆகுது எனக்கு, அத்தனை வெறி வருது கைஸ், வெறியோ வெறி, அடியோ அடி, வெடியோ வெடி கைஸ். ஓகே இங்கே எதுக்கு நான் ஏன் ஃபயர் பால்ஸ் போட்டேன்? டேய் அவன் தான்டா மயிரை அடிச்சுட்ருக்கான், ஏதாவது பண்ணா. இதுக்கெல்லாம் ஏன்டா ஃபயர் பால்ஸ் போட்டு நீ டேமேஜ் வாங்குற? சரியில்ல ப்ரோ, ஜோராக ஜாப்பை போடுவான், கேமை முடிஞ்சிச்சு. என்ன சார் போ சார், ஓகே ரேஞ்சை போடு. உள்ளே போயிடுச்சே, ஓ மை காட், மெக்கானிக் போடாமல் தான் லூஸ் பையன். மெக்கானிக் போடல ப்ரோ, வலுவான் அடி கேஸ், போடு கேஸ் போடு 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 போடு. அச்சிச்சோ மெக்கானிக் தூக்கி பின்னாடி போட்டேன். அச்சி ஒரு அடி அடிச்சிருவான் ப்ரோ, ஒரு அடி அடிச்சிருவான் ப்ரோ. சே சே என்ன ப்ரோ இப்படி போயிட்டுருக்கு மேட்ச்சு? ஓகே ஃபைவ் பால்ஸ் போடாமா? ஃபைவ் பால்ஸ் கிரேட், ஃபைவ் பால்ஸ் காய்ஸ். ஓகே அவன் ஃபைவ் தான் போடுறான் ப்ரோ, ஃபைவ் பால்ஸாக போகிறான் ப்ரோ. இங்கே முதல்ல அந்த மயிரை தூக்கி விட்டுருங்க, கடுப்பு ஆகுது ப்ரோ. உள்ளே போய் ஒரு அடி ஒரு ஃபைவ் பால்ஸ் போட்டுறாங்க, அவ்வளோதான்டா. சூப்பராக சூப்பராக. ஆக்சுவலாக அவன் நல்லா லீடிங் எடுத்துட்டான் பார்த்தீங்களா, இதுதான் அட்வான்டேஜ் கேம் பொறுத்த வரைக்கும். எவன் அட்டாக்கிங் அதாவது டவர் டேமேஜ் அதிகமாக இருக்கணும், அவன் டிஃபெண்டில் போனோன்னா இன்னொருத்தவன் அட்டாக் பண்ணியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் விளாடவே கூடாது. நீங்கள் டவர் டேமேஜ் அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் தான் அட்டாக் போகணும், அப்போ தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ரெடி பார்த்தீங்க இந்த மாதிரி கடைசி வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க ஏதோ நம்ம லீடிங்கில் டேமேஜ் வச்சதுனால தான் நம்ம ஜெயிச்சோம். ரெட்டி பார்த்தோன்னா சூப்பராக இருப்பான் ப்ரோ கடைசி நேரத்தில். நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், டிஃபெண்டிங்லேயே போயிட்டேன். இந்த இன்ஃபினோ ட்ராகன் போட்டதுனால ஃபுல்லாக ஃபைவ் பால்ஸ் அதுக்கு மேலே போட்டேன். அவன் ஜோராக பார்த்தோன்னா பாய்ச்சி வந்துக்கு இது மேலே போட்டு ஒருவான அடி அடிச்சிட்டாங்க. ஓகே இவன் என்ன எடுக்குன்னு தெரியல, காபின் ஜெயினை போட்டுக்கிறேன். ஓ மை காட் ப்ரோ, தப்பன்ட்டான் ப்ரோ, தப்பன்ட்டான். லாக் வேறு இல்லை இப்போ வந்துட்டேன். ஓடு கைஸ், அடியோ அடி வெடியோ வெடி ப்ரோ. கேம் முடிஞ்சிருச்சு ப்ரோ. கீதியா ஒரு கேஸ், ஸோ வெடி கைஸ், வெடியோ வெடி, அடியோ அடி மண்டியில் போடு. ஓ மை கைஸ் போடு, லிட்டில் பிஞ்சை போட்டு அப்படியே பறக்க விடும் தம்பியை. ஓடுடா அங்குடு, ஓடுடா அங்குடுன்னு சொல்லிட்டு ஓட வச்சாச்சு கைஸ். ஆக்சுவலாக லிட்டில் பின்ஸ் ஓப்பியாக இருக்குது ப்ரோ, எபிலிட்டி போட்டு விட்டோன்னா அப்படியே தள்ளனா வந்து நைட்டு வந்து தள்ளனா போதும், எங்கேயோ போயிடுறான் ப்ரோ. அவன் கண்காண இடத்துக்கு போயிடறான் கைஸ் அவன். ஐயோ ஐயோ, ஓகே அதான் கேம் முடிஞ்சு நாங்கள் விட்டு கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ப்ரோ, விட்டு கொடுத்துட்டு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விட்டு கொடுத்துட்டானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? அர்ஷாக்கு சொல்லுடா, ஏய் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? கொடுத்துட்டான் ப்ரோ, விட்டு கொடுத்துட்டான் ப்ரோ. அந்த மேட்சை முடிச்சாச்சு கைஸ், அடுத்த மேட்ச் போகிறோம் கைஸ். கண்டிப்பாக மெகானடி ஓப்பியாக இருக்கு ப்ரோ. ஆக்சுவலாக இந்த சீசன் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா லெவல் 15 கார்ட்ஸ் இருந்தால் தான் அவங்களால பார்த்தனா பண்ண முடியும். இல்லாட்டி பார்த்தனா பண்ண முடியாது. சார 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 காத்து வீசும்போது, சார பார்த்து பேசும்போது, சார பாம்பு போல நெஞ்சு சத்தம் போடுது. போடு போடு போடு, இருக்கும் இருக்கும். போயாச்சு கைஸ், கிராண்ட் சேலஞ்ச் அழிச்சாச்சு கைஸ், கண்டினியூஸ் வின்னு கைஸ். நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோ, அந்த ரோ ஃபுல்லாகவே வின்னு கைஸ். இந்த அதாவது கிராண்ட் சேலஞ்ச் வர ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஃபுல்லாகவே பார்த்தோம் அந்த கண்டினியூஸ் ரோ வின் கைஸ். கண்டிப்பாக பார்த்தோம், வெறித்தனமான கேம், வெறித்தனமாக கேம். ஸோ காமிக்கிறேன் பேட்டரி லாகை போயிட்டு. எங்கடா அது பேட்டரி லாகு? ஓகே 1 2 3 4 5 6 7 இது வந்து வார் விளாண்டேன், அதெல்லாம் இதை கண்டு கிடையாது. இது ரெண்டுமே வார், அப்படியே தூக்கி விட்ருங்க. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் ப்ரோ தப்பே, தப்புன்ட்டேண்ணா. ரெண்டு சைடில் அட்டாக் பண்ணேன் சொல்லிட்டு அட்டாக் பண்ணாலும் இந்த மாதிரி கேமே போயிடுச்சு ப்ரோ. நான் அடியாக போட்டுக்கலாம், மண்டையிலே போட்டு புதைச்சி தள்ளிருக்கலாம், பட் ரெண்டு சைடில் அட்டாக் பண்ணாலும் அந்த கேம் பார்த்தனா சுத்தமாக பார்த்தனா வேஸ்ட்டாக போயிடுச்சு ப்ரோ, வேஸ்ட்டாக போச்சு. ஓகே பேட்ஸை போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நைட்டை போட்டுக்கிறேன், அவ்வளோதான் ப்ரோ. வலுவான அடி இருக்குது. என்ன டெக்காக இருப்பாங்க, டேன் பெயிட், லாக் பெயிட் மாதிரி டேனி பெயிட். ஓகே காபஞ்சல் இறக்கிக்கிறேன். ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் ப்ரோ, ப்ரோ என்ன ப்ரோ லெவல் 15 இருக்குது ப்ரோ, என்னோட எல்லாமே லெவல் 14 ப்ரோ. ஆ ஓ, இது புது அறினால லெவல் 14 வந்துச்சா ப்ரோ? ஏன்னா அவன் லாஸ்ட்டில் தானே லெவல் 14 15 வரும், இப்போவே ஏன் இதை பண்ணாங்க இவங்க?
கருமம் ப்ரோ. வரவங்க எல்லாம் பாட்டு பசங்க இந்த மாதிரி இது லுசு மாதிரி ஒரு டெக் எடுத்து வந்து நம்மளை கடுப்பேத்துறாங்க ப்ரோ இங்கே. ஆ என்ன நான் சொல்கிறது, ஆக்சுவலாக இந்த டெக்கு எப்படி வரா, இங்கே பார் மிரர் கார்டு வேறு வச்சுருக்கானே. ஐயோ ஐயோ கடவுளே 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 கைஸ் கடவுளே. ஸோ பயந்துட்டேன் நான், எப்படி பயந்துட்டேன் கைஸ், பயம் பயம். ஐயோ இது வேற போட்டிருக்கானா ப்ரோ, யாரு ப்ரோவே ப்ரோ, மை காட், உள்ள ஏறி அடிக்காது நம்மளது. ஓகே நான் ஏதோ வித்தியாசமாக அட்டாக் பண்ணுறேன், அதையும் டிஃபைன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு போ, டவர் லாக் பண்ணி விட்டேன் ப்ரோ. கருமம் ப்ரோ, இங்கே வந்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் லெவல் 15 பார்த்து. ஓமை காட் ஓமை காட் ஓமை காட் ஓமை காட் ப்ரோ ப்ரோ, யோசிக்கவே இல்லையே ப்ரோ. ஐயோ டொனேட் போடுவானே எப்படி, ஏன்னா தெரியும் அவன்ட்டு அதான் லிக்ஸ் இருக்குது, வேறு எதுவும் டிஃபைன் பண்ணுறதுல பேட்ச்சுக்கு. ஓகே கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம தோற்றாச்சு, லெவல் 15 அடுத்து வந்து மண்டேல போட்டான். ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் விளாண்டிங்கன்னா அவ்வளோ தான் கேமே பார்த்தா ஒர்க் அவுட்டே ஆகாது, நம்மளுக்கு பார்த்தனா வேஸ்ட்டாக போயிடுச்சு ப்ரோ. வேஸ்ட்டு 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 வேஸ்ட்டு. ஓகே என்ன பண்ணலாம், காபிள்ஜி எடுத்து பின்னாடி போடுவோம், அதுக்கப்புறம் விட்டு கொடுத்துருவோமா மேட்ச்சு, எதுக்கு தேவையில்லாமல் முக்கிட்டு இருக்கோம், விட்டு கொடுத்துருவோம் கைஸ். இதுக்கப்புறம் அடிச்சுட்டு புட்டிச்சுக்கிட்டு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேட்டில் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஓகே நம்ம அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஸோ பை பை ஃப்ரம் மஷா கைஸ். ஸோ கடைசி இந்த பாட்டு கேமிங்கை பாருங்கள் ப்ரோ, பாட்டு கேமிங் நம்ம அடி அடிக்கிறான் ப்ரோ, கொண்டிலே போட்டு அடிக்கிறான் நம்ம ஏறி முக்கிய முக்கிய அடிக்கலாம் பார்க்குறோம். கரெக்டாக அது ஒன்று போட்டு டிராஃப்ட் காப்பினை போட்டு ஜோராக டிஃபைன் பண்ணுறான் ப்ரோ. ஸோ டிராஃப்ட் காப்பி போய் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா வச்சுக்கோங்க, இந்த இதை வச்சுருக்கான் ப்ரோ. மைட்டி மேனர் மைட்டி மேனர் டிஃபைன் பண்ணுற கார்டு என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஒன்று போட்டு கடுப்பேற்றுறான் ப்ரோ. அதான் விட்டு கொடுத்துறேன், அதான் ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு, இதுக்கப்புறம் எந்த முக்கியன்னு சொல்லிட்டு.